ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வேக்கூம் அப்படின்ற இந்த கம்பெனியோட மூவிங்க் 13 அப்படிங்கிற இந்த கிராஃபிக் டேப்லெட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வேக்கூமோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம கிராஃபிக் டேப்லெட்னு சொல்கிறோம். நம்ம ரீடச்சிங்க்கும் சரி, நம்ம டிஜிட்டல் ஆர்ட்டுக்கும் சரி, இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஹை அண்ட் ரீடச்சிங் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான விஷயம். நிறைய ஹை அண்ட் ரீடச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வேக்கூம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மூவிங்க் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு டிஸ்பிளே டேப்லெட்டு. இது வந்து பார்த்தா ஒரு ஃபுல் ஹெச்டி ஓஎல்இடி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வரைகிறதை இந்த டேப்லெட்லேயே பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த டேபோட ஸ்பெஷாலிட்டி. நான் என்ன பண்ணால், குயிக்காக வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம இமினிட்டாக வந்து அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த வேக்கூம் அந்த மூவிங் டிஸ்பிளே பார்த்திங்கன்னா, ஒரு 4 mm அளவுக்கு தான் திக்னஸ்ஸு, விட்டு ப்ளஸ் ஒரு டிஸ்பிளே டாகிள் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பென்னோட ஃபீச்சர்னா, இந்த பென் வந்து பென் 3, அந்த ப்ரோ பென்னு சொல்லுவோம், வேக்கூமோட ப்ரோ பென்னு, ஹை அண்டு பென் இது. இதோட 3rd வெர்ஷன் இது. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க இப்போது இந்த மூவிங் கூட. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் ஆகிடுச்சு. ஸோ இந்த டிஸ்பிளேல என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே வந்துடும். ஸோ நமக்கு இமேஜஸ் வேணும்னா கூட நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு இமேஜ். இப்போது நம்ம ரீடச் பண்ணுறது எல்லாமே இதில் தான் பண்ணுவோம். ஸோ இந்த பென் நான் பக்கத்தில் எடுத்துகிட்டு போனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கர்சர் வந்து மூவ் ஆரம்பிச்சிடும். இந்த பென்னோட செட்டிங்ஸ், மற்ற விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அந்த டச் ஸ்க்ரீன் வந்து நம்ம வேணால் கூட ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இன்புட் சோர்ஸு, டிஸ்பிளே செட்டிங்ஸு. நான் டிஸ்பிளே செட்டிங்ஸ், டிஸ்பிளே செட்டிங்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பிளாக் என்ன லெவலு, கலர் மோட் என்ன வேணும், எல்லாமே வந்து இதில் வந்துடும் டோட்டலாக உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து மேஜராக வந்து யூசேஜுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்னா இந்த எக்ஸ்பிரஸ் கீஸு. ஸோ இந்த எக்ஸ்பிரஸ் கீஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்பிளே டாகல், இந்த பக்கம் இருக்க ஒரு டாகல், இந்த பக்கம் இருக்க டாகல், 2 டாகல் இருக்குது. நம்ம இந்த டாகல் வந்து பண்ணும்போது இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு டிஸ்பிளே நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க அப்படிங்கும்போது அந்த டிஸ்பிளேக்கு வந்து சேஞ்ச் ஆகி அதாவது ஒரு 3 டிஸ்பிளே வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படிங்கும்போது இது ஒரு இதையும் ஆட் பண்ணி ஒரு 3வது வச்சு ஒர்க் பண்ணும்போது டிஸ்பிளேக்கு வந்து நம்ம டாகல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ப்ரோ பென்னோட அந்த கஸ்டமைசேஷனுக்குள்ளே போனேன் அப்படின்னா, ஷார்ட்கட்ஸ் அதுக்குள்ளே போனால் அப்படின்னா இந்த ஆன்ஸ்க்ரீன் ஷார்ட்கட்ஸுன்னு போகிறேன். ஆன்ஸ்க்ரீன் ஷார்ட்கட்ஸ்க்கு அது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எக்ஸ்ப்ரெஸ் மென்யூ இருக்குது. எக்ஸ்ப்ரெஸ் மென்யூவில் நமக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ நான் வந்து எனக்கு வந்து ப்ளூ பிடிக்கும்னா ப்ளூ வச்சுக்கலாம். இதில் வந்து ஒன்றுக்கு ஒரு இது வந்து நீங்கள் வந்து அசைன் பண்ணிக்கலாம். இப்போ ரீடூ இதுலேருந்து டிசேபிள் பண்ணியிருக்காங்க. இந்த டிசேபிள் பண்ணது கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா வேறு ஏதாவது நம்ம வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரேடியல் மெனு. நீங்கள் வேக்கூம் டேப் ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பட்டன் டைப்பில் கொடுத்துருப்பாங்க அந்த இன்டோஸ் ப்ரோவில். இதில் வந்து ஃபுல்லாக அந்த டச் ஸ்க்ரீன்லேயே கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் ரேடியல் மெனு. ரேடியல் மெனு இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து சைடில் இருக்கும் ஒரு வேக்கூம் பேடில், அதை வந்து இப்போ இதுலேயே வந்து டச்சில் இந்த டிஸ்பிளே டேப்லேயே கொண்டு வந்துட்டாங்க. நான் நமக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ் டூல்ஸ் வந்து யூஸ் ஆகும் நிறையா. ஸோ இந்த ப்ரஷ் வந்து டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது என்னென்ன டூல்ஸ் வச்சுக்கலாம், இப்போ ஃபோட்டோஷாப்பில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது, ப்ரஷ்ஷோட சைஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்டு ரீடு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. செலக்ட் ப்ரஷ்ஷை வந்து செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா உங்களுக்கு ப்ரஷ்ஷை சைஸஸ் சின்னதாகவோ இல்லை வந்து இதை வந்து இது பண்ணும்போது பெருசாகவோ ஆகிடும் அப்படியே உங்களுக்கு. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது அண்டு பண்ணுறதுக்கு ரீடு பண்ணுறதுக்கு இந்த கீ நான் வந்து நம்ம வந்து ஹாட் கீஸ் மாதிரி நம்ம அப்படி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக்கான கெஸ்ட்டை வந்து இன்றைக்கி வரா நம்ம ஷோ நம்ம ஸோ நான் என்ன பண்ணேன், இன்றைக்கி ஒரு யூனிக்கான கெஸ்ட் ஒருத்தர் வரா நம்ம வீடியோவில், அவரையும் இப்போ நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக பார்க்குறோம், ஒரு ரீடச்சராக, ஒரு டிஜிட்டல் ஆர்டிஸ்ட்டாக, அவங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு கேட்குறதுக்கு நம்ம இன்றைக்கி வந்து நம்ம எல்கே விக்னேஷ்ஜி வந்து வராரு. நம்ம ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமே இப்போ ஹைஎண்ட் ரீடச்சிங் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமே அவர் தான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டான ரீடச்சிங் மென்டார். ஸோ அவரும் வந்து வராரு இன்றைக்கி. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு இந்த கேட்போம். நம்ம அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு இந்த இப்போ நம்ம கேட்போம். இந்த மாதிரி ஒரு போர்ட்ரேட் இமேஜுக்கு இப்போ நம்ம ரீடச் பண்ணோம்னா ஃபஸ்ட் நம்ம வந்து இது டேப்பில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மானிட்டரை பார்த்து தான் பண்ணிகிட்டு இருந்தோம். நமக்கு அது ஒரு ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் வந்து டெஃபினட்டாக வேணும் அதுக்கு. ஸோ இந்த இது எப்படி இருக்கும் உங்களுக்கு மூவிங்க்கு இந்த மாதிரியான ஒரு டிஸ்பிளே வந்து நீங்கள் டைரெக்டாக ரீடச் பண்ணும்போது? ஸோ அதுதான் இப்போது நான் வந்து என்னோட நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட்லேயே நம்ம வந்து ஒரு இமேஜை வந்து இப்போ இந்த ஜூம் பண்ணி பார்த்து எது வேணும் வேணான்னு நம்ம நேரோ டவுன் பண்ணுறதுக்கு இப்போ என்னோட நேச்சுரல் இன்ஸ்டிங்க்டே இப்படி தான் போகும். என்னங்க வந்து இப்போது இது வந்து ஒரு பேப்பர் திருத்துற மாதிரி இல்லையா, சட்டு 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 சட்டுன்னு இப்போ நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது எதை எதை எனக்கு கிளியர் பண்ணணுமோ, இப்போ இங்கே ஒரு முடி இருக்குன்னா இது எனக்கு பட்டு பட்டுன்னு அது ஒரு ஒரு ஜோனில் போகும். ஏன்னா நான் மானிட்டர் பார்த்து பார்த்து பண்ணும்போது எனக்கு அது வராது. எனக்கு நான் ஒரு பக்கம் இதையும் பார்க்கணும், அதுவும் இது பண்ணணும் அப்படின்ற ஜோனில் இருக்கும்.
ஸோ அதுக்கு இந்த இந்த ஈஸ் ஆஃப் யூஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதில் ஓஎல்இடி ஸ்க்ரீன் வருது, அதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிளாக்லாம் நல்லா ரிச்சாக கிடைக்குது. ஆமாம், நான் அதில் எவ்வளோ இதில் பார்க்குறேனோ அதில் என்ன டெக்ஸ்சரில் பார்க்குறேனோ அந்த டெக்ஸ்சர் இங்கே ரெப்ளிகேட் ஆகுது. ஸோ இப்போ இந்த பேசிஸ்லேயும் நான் ரொம்ப ஜட்ஜ் பண்ண தேவையில்ல, இல்லை நான் கெஸ் பண்ண தேவையில்ல இது வந்திருக்குமா அப்படின்ற இதுக்கு நான் வந்து போக தேவையில்ல. ப்ளஸ் நான் இதை டைரெக்டாகவே என்ன இது பண்ணணும் அப்படின்ற பேசிஸில் நான் இங்கேயே பார்த்து என்னால் இது இப்போ நான் இது நான் ஒரு நேச்சுரல் பேசிஸில் நான் ப்ளர் கொடுத்துருந்தேன்னா நான் திருப்பி அங்கே இதை ஜட்ஜ் பண்ணி நான் இங்கே ஜட்ஜ் பண்ணுறதுக்கே எனக்கு கொஞ்சம் கேலிப்ரேட் ஆகுது, ஃபில்டர்ன்ற மெனு போகிறதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. இல்லை இல்லை, ஃபஸ்ட் நாள் எனக்கு யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னா என்னோடய ஐயே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மானிட்டர் போயிட்டு போயிட்டு தான் வந்துச்சு. அதே தான் போயிட்டு போயிட்டு அப்புறம் தான் வந்து எனக்கு இந்த மானிட்டர்லேயே வந்து அது அந்த சிண்டிக் அதில் ஒர்க் பண்ணவங்களுக்கு இது வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களுக்குலாம் எனக்கு கொஞ்சம் ஈஸி தான் இருக்கும். எனக்கு வந்து நான் ரெகுலராக அந்த இன்டுவர்ஸ்லேயே ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதை போனால் கரெக்டாக வந்து கண் வந்து அங்கே தான் போகுது எனக்கு. அதுதான். ஸோ இப்போ இதில் நான் திருப்பியும் இப்போ மானிட்டருக்கு அண்டு போனேன்னா இப்போ அந்த பேசிஸ்க்கு இங்கே ஹார்ட் கேஸும் நமக்கு வைக்கிறனால இப்போது நம்ம ரைட் ஹேண்ட் சைடு யூஸர்னா நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃப்ரீ பேசிஸில், இல்லாட்டி லெஃப்ட் ஹேண்ட் சைடு யூஸர்னா ரைட் ஹேண்ட் சைடு பேசிஸில் ஃப்ரீ வச்சுக்கிட்டு நம்ம எந்த ஆஸ்பெக்டில் நம்ம வந்து இதை மூவ் பண்ண விரும்புகிறோமோ நம்மளால் அதை மூவ் பண்ணிட்டு நம்ம பின் பண்ணிட்டோம்னா இப்போ நம்மளால் அந்த அந்த ஈஸும் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நான் எனக்கு நேவிகேட் பண்ணும்போதும் இப்போ நான் இந்த மெனு ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது, நான் அது என்னோடய ஒர்க் ஃப்ளோ படி எனக்கு இங்கே சேலஞ்ச் இருக்குன்னா நம்மளால் இப்போ நம்மளால் இங்கே மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். எனக்கு மெனு வந்து அன்எஃபெக்டடாக வருது. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் இருக்கிறனால ஏன்னா மெயினாக சிண்டிக்லேயும் சரி நார்மல் வெக்கம்லேயும் சரி பட்டன்ஸ் கொஞ்சம் செப்பரேட்டாக கொடுக்குறனால என்ன ஆகும்னா ஸ்க்ரீன் ஸ்பேஸே நமக்கு குறைஞ்சிருக்கு. இப்போது இதில் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் மேக்ஸிமைஸ் பண்ணி ஹார்ட் கீஸை ஸ்க்ரீன் உள்ளே கொடுத்துருக்கு. ஸோ அதனால் நமக்கு மேக்ஸிமம் ஸ்பேஸும் கிடைச்ச மாதிரி ஆகிடுது, எங்கேயுமே ஒர்க் ஃப்ளோ இன்டரப்ட் ஆகலை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வேக்யூமோட இந்த க்ரியேட்டிவ் பென் டிஸ்பிளே மூவிங் 13 பற்றி பார்த்தோம். இந்த டூல் யாருக்குன்னு பார்த்தா ஹை என்ட்ரி டச்சிங் பண்ணுறவங்களுக்கு, ஆர்ட் பண்ணுறவங்க, டிஜிட்டல் ஆர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல். வேக்யூமோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமேசிங்கான குவாலிட்டி, ரொம்ப லாங் டேர்ம்க்கு வந்து ஒரு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட், அந்தளவுக்கு வந்து ஒரு பில்டு குவாலிட்டி உள்ள ப்ராடக்ட்டு. இது உங்களால் இன்டுவர்ஸ் ப்ரோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணவங்களே இருக்காங்க, ஒரு சிங்கிள் ஒரு கிராஃபிக் டேப்லெட்டே வந்து ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டு. நான் யாரை காண்டாக்ட் பண்ணும் என்ன ஒரு டீட்டெயில்ஸ் இதெல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். டில் தென் பை.